பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொற்பொழிவாற்ற இங்கிலாந்திலிருந்து ஸ்காட்லாந்துக்கு ரயிலில் சென்று பிறகு குதிரை வண்டியில் பயணம் மேற்கொண்டார் அந்த வண்டி சகதிக்குள் மாட்டிக்கொண்டது ஸ்காட்லாந்து நாட்டின் பண்ணையில் வேலை செய்யும் ஓர் வாலிபன் பல குதிரைகளை கொண்டு வந்து அந்த வண்டியை சகதியிலிருந்து வெளியே இழுத்தான் அந்த அரசியல்வாதி அந்த வாலிபனிடம் நீ செய்த உதவிக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டும் என்று கேட்டார் சம்பளமா நான் இதை மனிதநேய அடிப்படையில் தான் செய்தேன் கூலி பெறும் நோக்கில் செய்யவில்லை என்றான் அந்த அரசியல்வாதியோ நீ ஏதாவது ஊதியம் பெற்றுக்கொள் என்று அவனை வலியுறுத்தினார் ஆனால் அந்த வாலிபன் எதையும் பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான் நல்லது நீ பின்னாளில் என்ன ஆக வேண்டும் என விரும்புகிறாய் என்றார் அந்த அரசியல்வாதி அவ்வாலிபனோ நான் டாக்டர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான் அந்த பணக்காரர் அந்த இளைஞன் பல்கலைக்கழகம் சென்று படிக்க முழு உதவியையும் செய்வதாக வாக்களித்தார் சொன்னபடியே அவனது படிப்புக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்தார் ஆண்டுகள் கழிந்தன மொராக்காவில் உள்ள ஒரு மாநாட்டில் கலந்து கொண்ட வின்ஸ்டன் சர்ச்சில் நிமோனியா காய்ச்சலால் உயிருக்கு ஆபத்தான கட்டத்தை அடைந்தார் அவருக்கு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பெனிசிலின் என்ற அதிசய மருந்தை கொடுத்தனர் அதன் மூலம் அவர் குணமடைந்தார் அந்த மருந்தை கண்டுபிடித்தவர் சார் அலெக்சாண்டர் என்பவர் அந்த நாளில் பணக்கார அரசியல்வாதிக்கு உதவி செய்த அதே இளைஞன் அவர் அவருடைய படிப்புக்கு உதவி செய்தவர் யார் தெரியுமா ரான்டால் சர்ச்சில் அவர்தான் சர்ச்சிலின் தந்தை நீங்கள் செய்யும் நன்மை திரும்ப ஒரு அற்புதமாக வந்து சேரும் என் அன்புக்குரியவர்களே நன்மை செய்தால் அது வீணாவதில்லை நன்மையை விதைத்தால் நட்பை அறுவடை செய்வோம் நீங்கள் அன்பைப் பயிரிட்டால் அன்பை அறுவடை செய்வீர்கள் கலாத்தியர் ஆறு ஏழு மற்றும் ஒன்பது வசனங்கள் கூறுகிறது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் காட் பிளஸ் யூ